அதானி விவகாரத்தை திசை திருப்பவே தன்னை தகுதி நீக்கம் செய்ததாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சிறையில் அடைத்தாலும் போராட்டம் தொடரும் என உறுதி. தன்னை பார்த்து பிரதமர் மோடி அச்சப்படுவதாக ராகுல் காந்தி பேட்டி. மன்னிப்பு கேட்க சாவர்கர் இல்லை, காந்தி என்றும் பதில். காந்தி சோச்சதா மேரா நாம் சாவர்கர் நீ ஹே, மேரா நாம் காந்தி ஹே. காந்தி கிசே தே மாஃபி நீ மாங்தா. ராகுல் காந்தியின் தகுதி நீக்கம் அதானி விவகாரத்துடன் தொடர்புடையது அல்ல என பாஜக மூத்த தலைவர் ரவிசங்கர் பிரசாத் விளக்கம். தகுதி நீக்கத்திற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தையோ உச்சநீதிமன்றத்தையோ காங்கிரஸ் ஏன் நாடவில்லை என்றும் கேள்வி. நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்று போராட்டம் அறிவிப்பு. ராகுல் தகுதி நீக்கத்தை எதிர்த்து காலை 10 முதல் 5 மணி வரை ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் 2 ஆண்டு கால திமுக ஆட்சியில் புத்தக புரட்சி ஏற்பட்டுள்ளது. திண்டுக்கல் லியோனியன் நூல் வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம். சொந்த கட்சி தொண்டர்களை மதிக்காதவர்கள் எப்படி மக்களை மதிப்பார்கள்? கட்சி தொண்டரை சித்தராமையா கன்னத்தில் அறைந்ததை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி பேச்சு. கர்நாடகாவில் பிரதமர் மோடி சென்ற வாகனத்தை நோக்கி இளைஞர் ஓடியதால் பரபரப்பு. தடுப்புகளை தாண்டிச் சென்றவரை மடக்கி பிடித்த காவலர். செயற்கைக்கோள்களுடன் இன்று விண்ணில் பாய்கிறது இஸ்ரோவின் LVM-3 ராக்கெட். ஸ்ரீஹரிகோட்டாவில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். நீதிபதிகள் நியமனத்தில் சமூக நீதியை பின்பற்ற வேண்டும். மதுரையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பங்கேற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் நடந்ததைப் போலவே சங்கரன் கோவிலிலும் தொழிலதிபர் வீட்டில் பணிப்பெண் கைவரிசை. சிறுக சிறுக 50 சவரன் நகைகளை திருடியவரை கைது செய்து காவல்துறை விசாரணை. கீழடி அருங்காட்சியகத்தில் பார்வையாளர்களை கவர புதிய வசதி. அகழாய்வு தளங்களில் நிற்பது போன்று புகைப்படம் எடுக்க தொல்லியல் துறை ஏற்பாடு. கோவையில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணுக்கு கத்திக்குத்து. தப்பியோடிய இளைஞரை கைது செய்ய 2 தனிப்படைகள் அமைப்பு. கலாட்சேத்ரா தொடர்பாக டிஜிபி சைலேந்திரபாபுவிடம் கொடுத்த நோட்டீஸை திரும்பப் பெற்றது தேசிய மகளிர் ஆணையம். பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானதாக கூறப்படும் பெண் அவ்வாறு நடக்கவில்லை என கூறியதால் நடவடிக்கை. திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிறந்து 7 நாட்களேயான ஆண் குழந்தை கடத்தல். குழந்தையை தூக்கிச் சென்ற பெண்ணுக்கு காவல்துறை வலைவீச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே தஞ்சமடைந்த 5 யானைகள். 10 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பத்திரமாக இருக்க வனத்துறை அறிவுறுத்தல். ஸ்ரீபெரும்புதூர் அருகே அதிமுக பிரமுகர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை. கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை. சீர்காழியில் ரேஷன் கடை அரிசியில் புழு பூச்சிகள் கிடந்ததால் விற்பனையாளரிடம் வாக்குவாதம். அரிசியை தரையில் கொட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்திய பயனாளி. பங்குனி உத்திர திருவிழாவுக்காக சபரிமலை கோயில் நடை இன்று திறப்பு. ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் புவி நேரம் கடைபிடிப்பு. குடியரசுத் தலைவர் மாளிகை, இந்தியா கேட் பகுதியில் உள்ள விளக்குகள் 1 மணி நேரம் அணைக்கப்பட்டன. அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் சூறாவளியால் பயங்கர பாதிப்பு.
23 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு, பல இடங்களில் மின்சாரம் துண்டிப்பு.